செக்கோ மரச்செக்கை எண்ணெய் ஒவ்வொரு துளியிலும் உன்னதம். மாமா, டேய், திரும்பவும் ஆரம்பிச்சா உன் பொண்டாட்டி மாதிரி இன்னொருத்தன் எழுதி போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அசிங்க பண்ணமா? அதெல்லாம் முடியாது, வேற ஏதாவது பேசு. மா, போலீஸ் கிட்ட என்ன பிரச்சனை? 1.5 பைசாக்கு மேல வட்டி வாங்கணும் தானே? நம்ம கிட்ட முறைப்படி லைசன்ஸும் இல்லை. இந்த வாட்டி ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கிடுவோமா? பிரைவேட் ஃபைனான்ஸ் ஓபன் பண்ணுவோம். 1.5 பைசாக்கு மேல வட்டி வாங்க மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவோம். இதுக்கு மேல எல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு லைசன்ஸ் அது இதெல்லாம் வாங்கி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எதுவும் பண்ண வேண்டாமா, வட்டி வசூல் பண்ண கூட போக வேண்டாம். இந்த ஏரியால உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கு, அந்த கெத்தோடையே நீ இரு. நீ வெறும் வரவு செலவு கணக்கு மட்டும் பார்த்தா போதும், இந்த வட்டி வசூல் பண்றது மத்த எல்லா வேலையும் கோபி வச்சு பண்ணிக்கலாமா? என்ன சொல்ற? யாரு இவனையா நம்பி அனுப்ப முடியுமாடா? கடையில போய் டிஃபன் வாங்கிட்டு வாடான்னு 500 ரூபாய் கொடுத்தா ஒரு தோசை 100 ரூபான்னு சத்தியம் பண்ணி என்கிட்டயே கமிஷன் அடிக்கிறவன்டா இவன். கடன் வாங்குறவனே இவனை நம்ப மாட்டான். கோபி, இனிமேலும் பொறுப்பு இல்லாம இருந்த உன்னால உருப்பிடவே முடியாது. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்க. வரவு செலவு கணக்கெல்லாம் அம்மா கிட்ட கரெக்டா கொடுத்துரு. இதுவே உனக்கு தொழிலா மாறிடும், கௌரவமா இருக்கலாம்டா. சுமதி உன்னை நம்பி வாழ வந்துருவா. என்ன டேய், அந்த அளவுக்குலாம் நான் பொறுப்பு இல்லாம இல்லடா. கண்டிப்பா நேர்மையா செய்வேன்டா. இப்படி ஒரு தொழிலை கையில கொடுத்தா செய்ய மாட்டேனா? சேட்டுக்கிட்டே கெட்ட பேர் இல்லாம நான் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கை சுத்தமா இருக்கிறதால தான் சேட்டு என்ன வேலையை விட்டு தூக்காம இருக்கான். என்ன நம்புமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், எல்லாம் செய்யலாம். ஆனா இவனை மட்டும் நான் முழுசா நம்ப மாட்டேன். வரவு செலவு வசூல் எல்லாம் நீ மேற்பார்வை பாக்குறதா இருந்தா உன்ன நம்பி நான் ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ற? சரிம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. இப்ப கூட அவகிட்ட சம்மதம் கேக்குறான் பாரு, கேன பையன். இது கூட கண்மணி பிச்சைப்பட்ட வாழ்க்கை மாதிரி ஆயிப்போச்சு. இனி கணக்கு வழக்கெல்லாம் அவகிட்ட காட்ட சொல்ல போறானா? என்னடா? ஒண்ணு இல்லம்மா. டேய் பெரியவனே, ஆக வேண்டிய வேலையெல்லாம் நீ ஆரம்பிச்சிடு. டேய் கோபி, யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது, யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கலாங்கிறது எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன். ஏமாத்திட்டு ஓடுறவன் எப்படி இருப்பான், எப்படி திருப்பி வாங்கணுங்கிறதும் எனக்கு தெரியும். அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் நான் நல்லா பாத்துப்பம்மா. இந்த தொழிலை கரெக்டா பண்ணா இது ரொம்ப லாபம் தர ஒரு தொழில். அவன் சொன்ன மாதிரி 1.5 வட்டி போதும், நல்லபடியா பொழைச்சிக்கலாம். ஒழுங்கு மரியாதையா கை சுத்தத்தோட பண்ணணும். என்ன புரியுதா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்கிட்ட சொல்லாத, அவன்கிட்ட சொல்லு. டேய் தேங்க்ஸ் டா சரியா. எனக்கு சூப்பர் ஆடணும். சரியா மாமா, வரேன்கா. வரேன்பா, பாய் மாமா. என்னாச்சு திரு? நைட்டும் சரியா தூங்கல, இப்பவும் யோசனையா இருக்கீங்க. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது திரு, நிச்சயம் காப்பாத்திருவாங்க. அம்மாவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அனந்தி, காப்பாத்திருவாங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து நீ சொன்னதுதான் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு, என்னால அதுல இருந்து மீளவே முடியல. பாத்தீங்களா, அதே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு அப்செட் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். நோனோ, நான் எவ்வளவு முட்டாளா இருக்குன்னு நினைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
எவ்வளவு கொடூரமான உண்மைங்க. இந்த சொத்து, இந்த சம்பாத்தியம் எதுவுமே அவரோடது இல்ல. அடிச்சு புடுங்கினது, கொண்டு புடுங்கினது எல்லாம் அந்த வகையில வந்தது தான் இல்ல. இதுதான் இவ்வளவு சொல்ல மறைச்ச ஆனந்தி. மறைக்கணும்னு நினைக்கல. அத்தைதான் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு. யாரோட சொத்தையோ தன்னோட சொத்துன்னு சொல்றதுக்கு அவருக்கு வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? அதான் உங்க அப்பா. இந்த சொத்தோட உண்மையான வாரிசுன்னு கடைசியா ஒரு உயிர் மட்டும் தப்பி பொழைச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு மொத்த சொத்தையும் ஒப்படைக்கணும்னு அத்தை சொல்லியிருக்காங்க. நாம ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அதை செய்யணும்னு அத்தை சொன்னாங்க. அந்த பாரத்தை தான் இப்ப உங்ககிட்ட இறக்கி வச்சிருக்கேன். வேதனையா இருக்கு ஆனந்தி. இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு, எதுவுமே இல்லாம அனாதையா எங்க இருக்குன்னே தெரியலையே. இத்தனை அநியாயம் பண்ணியும் அந்த ஒரே ஒரு சிசு மட்டும் தப்பிச்சிருக்க. இது கொடுமைன்னு சொல்றதா இல்ல தெய்வ சித்தம்னு சொல்றதான்னு ஒண்ணுமே புரியல தெரு. அது எங்க இருக்கோ, என்ன வேதனையும் கஷ்டமா அனுபவிச்சுட்டு இருக்கோ, ஒண்ணுமே புரியல. இதுக்கு சம்பந்தம் இல்லாம நானும் அணுவும் சொத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம் நினைச்சா குற்ற உணர்ச்சியா இருக்க ஆனந்தி. எதுக்கு குற்ற உணர்ச்சி? நீங்க தெரிஞ்சா அதை பண்ணீங்க. தான் சம்பாரிச்ச சொத்துன்னு சொல்லி சொல்லி உங்க அப்பா உங்களை நம்ப வச்சிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? திருடி சம்பாரிச்ச சொத்தை வச்சுதான் அவருக்கும் அணுக்கும் இவ்வளவு திமிரு வந்துருச்சா? கொள்ளையடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு சம்பாரிச்ச காசு நினைக்க நினைக்க அருவறுப்பா இருக்கு ஆனந்தி. குற்ற உணர்ச்சியே தேவையில்லை தெரு. உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீங்க தான் பரிகாரம் செய்யணும். அந்த வாரிச கண்டுபிடிச்சு அதோட கையில இந்த சொத்தை ஒப்படைக்கணும். அதுதான் சரியான பரிகாரம். அந்த வாரிசு எங்க இருக்கு? ஏழையா இருக்கா, பணக்காரியா இருக்கா, எந்த சூழ்நிலையில இருக்கு, அது உயிரோட இருக்கா இல்லையா நினைச்சாலே எனக்கு நடுங்குது. நிச்சயம் உயிரோட இருக்கும் தெரு, நான் நம்புறேன். எப்படி சொல்ற? காலம் இப்படி ஒரு உயிரை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும். அந்த வாரிசுக்கு உரிமை இல்லைன்னா அதையும் காலம் சாகடிச்சிருக்காதா? அதை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கண்டிப்பா அது உயிரோட தான் இருக்கும். திரும்பவும் அந்த சொத்தை அதுகிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பும் கடமையும் நிச்சயம் நம்ம கிட்ட தான் வந்து சேரும். நாம சேர்ந்து அதை செஞ்சு முடிக்கிறோம். அதுக்காக நான் காத்துட்டு இருக்க போறது இல்ல ஆனந்தி. இப்ப முடிவெடுத்துட்டேன். இந்த செகண்ட்ல இருந்தே என் வேலை அதுதான். எதை செய்ய எங்க அம்மா துடிச்சாங்களோ அதை நான் செஞ்சாகணும். இனி அதுதான் என்னோட வேலை, கடமை எல்லாம். கண்டிப்பா தெரு, நம்ம சேர்ந்து செய்யறோம். நல்ல காரியம் மாப்பிள, யோசிக்காம இறங்குங்க. எந்த காசு பணம் இருக்குங்கிற திமிர்ல உங்க அப்பா என்ன அசிங்கப்படுத்தினாரோ, எந்த சொத்து இருக்கிற திமிர்ல என் பொண்ண தப்பான வார்த்தை சொல்லி அவமானப்படுத்தினாரோ, அந்த பணமும் சொத்தும் உங்களது இல்லப்பா. ஊரடிச்சு ஒலையில போட்டு திருடின பணம்னு அவருக்கே நீங்க புரிய வைங்க. அத புடுங்கி உண்மையான வாரிசு கிட்ட உங்க கையால கொண்டு போய் சேர்க்கணும். அதை நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யுங்க. நிம்மதியும் புது தெம்பும் வந்திருக்கு. நாம போக போற பாதை எதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனி கவலை இல்லை. நீ ரெடியா இருக்கியா?
அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹாஸ்பிடல் போயாகணும். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்தேன். சரி. சுமதி, நம்ம லக்ஷ்மி தானே அவங்க? ஆமாமா, அவங்க பொண்ணு தேனும் கூடவே உட்கார்ந்துருக்கா. லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் தேனு, என்னாச்சு, என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற? எல்லாம் பாழா போச்சு. ஐயோ, என்னாச்சு? உன் பொண்ணுக்கு சந்தோஷமா தானே கல்யாணம் முடிச்சு வச்ச? நல்லாதானே இருந்தா? யார் சொன்னா நல்லா இருந்தான்னு? உருப்படியா வாழ்ந்தாதானே? கல்யாணம் முடிச்சு வச்ச ரெண்டா நாளே கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்டு கோயில் கோயிலா அழுதுகிட்டு இருக்கிறதா மிச்சம். ஐயோ, ஏ என்னாச்சு? குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். சண்டை வந்தா என்ன, ரெண்டு நாள் பேசாம இருப்போம், மூணாவது நாள் சகஜமா பேச மாட்டோமா? இப்படியா ஓடி வருவாங்க? சரி, வந்ததுதான் வந்தா. மாப்பிள வந்து கூப்பிடறப்ப போயிருக்கணும்ல, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறா. ஏமா தேனு, ஏமா இப்படி பண்ண? எப்படி பதில் சொல்லுவா? மறுபடியும் வந்து கூப்பிடுவாருன்னு இவன் நினைச்சா? அந்த மனுஷன் ரோஷக்காரன், டக்குன்னு வேற எவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என்னமா இது அநியாயமா இருக்கேன்! அப்படி சொல்லி சொல்லி அழுதுதுதான் மிச்சம். எவ்வளவோ பஞ்சாயத்து பேசிட்டோம், அந்த மனுஷன் அந்த பொம்பளை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டி, அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும். ஆண்டி, எதுக்கும் அசைய மாட்டேங்கிறாரே. காரணம் கேட்டா, ஆமா, உங்க பொண்ணு என் கூட வாழ முடியாதுன்னு போயிட்டா, எனக்கு பிடிச்சவளோட வாழ்றேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அவன்லாம் விளங்குவானா, உருப்பிடுவானா? மனசே பதறுதுமா. இப்ப கேஸ் நடக்குது, சண்டை சச்சரவுன்னு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை பறி போய் அவமானப்பட்டதுதான் மிச்சம். இதுக்குதான் கொஞ்சமாவது பொறுமையாரு பொறுமையாருன்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா? அம்மாடி, உங்க அம்மா கூட பழகுனதுனால சொல்றேன். இவளோட புருஷன் இவ விட்டுட்டு வந்த மறுவாரமே வேற ஒருத்தர் கூட வாழ போயிட்டான். உன் புருஷனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, விட்டுட்டா பிடிக்கவே முடியாது. உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கோ, அவளைதான் நான் சொல்லுவேன். வா, கிளம்போ. வரமா. எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. வெட்டுக்குமார்கிட்ட வம்பிழுத்த விட்டுருவனா? இங்க பாருறா, பாத்திரம் தான் ஒழுங்கா இருக்கணும். இல்லன்னு வையு, அவ்வளவுதான். தண்ணி குடிங்க அண்ணா. இர, அப்புறம் பேசுற. என்னடா, அவங்க சைடுல இருந்து பெரிய தலைய கூட்டி வந்திருக்காங்க. மாம்சே, இறங்கு மாம்சே. இதெல்லாம் தேவையாடா? ஏய், நீ அங்க போ, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சார், மாம்சே, பச்சை புள்ள மாதிரி புடிவாதம் பிடிக்காத, இறங்கு. இவன் என்ன நாலஞ்சு தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சிருக்கிறான்டா. அவன் முன்னாடி போய் எப்படா பஞ்சாயத்து பேசுறது? வீதியில பேதி ஆயிட போதுரா. யோ, சம்பவ இடம் வரைக்கும் வந்தாச்சு, இங்க வந்து எதுக்கே சுதப்பிக்கிட்டு இருக்க? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி கெட்டப்பெல்லாம் போட்டு வண்டியில ஏத்தி இருக்கிறேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மரியாதை இறங்கு. டேய், பயமா இருக்கடா, இறங்கியா? டேய், என்னடா மரியாதை பேசுறேங்கப்பா, தலை இறங்குறதே என்ன ஸ்டைலா இருக்கு. அப்படியே படையப்ப படம் பார்த்தல, அதே மாதிரி விரப்பா நடந்து போ. பார்த்தல, கெத்த விடாம நடந்து போ. தைரியம் தான் இங்க முக்கியம், நட. யார் அவன் நம்ம ஏரியால வந்து நமக்கே பஞ்சாயத்து பண்றவன்?
டேய் இவனா? இவன் சர்க்குணம் பொண்டாட்டி இல்ல? அண்ணா தப்பா சொல்றேனே, அவர் சர்க்குணக்கா புருஷன். டேய் நான் சரியா தான் சொல்றேன், அந்த வீட்ல சர்க்குணம் தான் புருஷன். அண்ணா மாத்திரண்ணா வராண்டா, அள்ளு கயண்டிட போதுடா. கெத்து முக்கியம், தைரியமா இரு. டேய் என்னடா நடக்குதுங்க? இந்த பீச போய் பஞ்சாயத்து கிட்டன்னு வந்திருக்கீங்க? நானே பல தடவை வெட்டுக்குமார், தேவையில்லாம பழசையெல்லாம் பேசாத. வந்திருக்கிறது புது டான். இங்க பேசுறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் கூட எங்க டானோட பர்மிஷன் வேணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டேய் மேல மேல ஆபத்துல இழுத்து விட்டுறாதரா. டேய் நான் யாருன்னு தெரியல, வெட்டு குமார்ரா. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தாண்டா. டம்மி பீஸ் இட்டுன்னு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க, இதோ பார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் சொல்றபடி நடந்துகிட்டா உனக்கும் நல்லது எனக்கும் வேலை மிச்சம். இல்லைன்னு வைய சாவடி அடிச்சிருவேன். டேய் என்னடா இவனுங்க? மாம்சே நேரா போய் அவன் கண்ணத்துல பிளார்னு ஒரு அறவிடு. நானா? நீதான் பெரிய ஆள் ஆகணும்னா நம்படிதான் மொத அடியா இருக்கணும். நல்லா கேட்டுக்க, 100 காக்கா இருக்கிற இடத்துல 1 காக்காவை சுட்டா என்னாகும்? அந்த காக்காவோட டெட் பாடி கிடைக்கும். அரை மரமண்ட மாம்ச, மிச்ச 99 காக்காயும் பறந்து போயிடும். அதான் இங்கேயும் ரவுடி சைக்காலஜி. அல்ற சில்லறை எல்லாம் அடிச்சோம்னா வேலைக்கு ஆகாது. போய் மெயின் தலை மேல கைய வை, ஒரே அடி சாவடி அடிக்கணும், அவன் விழுந்துடணும். யாரு? நானு? சாவடி ஏண்டா என்ன? அதான் என் ஒரே வழி. அவன் மட்டும் விழுந்துட்டான்னு வையே, அதுக்கப்புறம் நீ ஒசர ஒசர போய்கிட்டே இருப்ப, அதை யாராலையும் தடுக்க முடியாது. டேய் என்ன மேல அனுப்பாம விட மாட்ட போல இருக்குதுரா. மாம்சு சொல்றத செய்ய மாட்டேன். கை சேர்க்காது தண்ணி. மாம்சு போன்னு சொன்ன கேட்க மாட்டேன். போ மாம்சு. யோ மாம்சு போயா, சொன்னா கேட்க மாட்டேன். போயா போங்க. சுத்தி இருக்கிறவனுங்க பார்வையே சரியில்லையே. சொன்னபடி உன் உசரத்துல ஏத்திட்ட பாத்தல்ல, ரவுடிகளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு. மாம்சுக்கு அடி கன்ஃபார்ம். இத வச்சு அதுக்குள்ள ஏரியாவுல நாம ஒரு கலெக்ஷனை கட்டிரணும். ஏய் வண்டியர்ரா வண்டியர்ரா. திரு டாக்டர், டாக்டர் வந்து எப்படி இருக்காங்க? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார், ஆபரேஷன் ஆரம்பிச்சிரும். டாக்டர் ஸ்டன்ட் வச்சு தான் ஆகணும். ஆமா, ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரமே அவங்களுக்கு நினைவும் திரும்பிடும். டோன்ட் வரி. அதே மாதிரி
தியேட்டருக்கு கொண்டு போய் அம்மாவை கொன்ற மாட்டாங்க. அதையும் சொல்லிடுங்க டாக்டர். இல்லைனா அதுக்கும் சந்தேகப்பட்டு இருப்பான். வேணும்னா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவனையும் கூட்டிட்டு போயிடுங்க. ஏய் அனு, வர வர ஓவர் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க நீ. என்னடா இரிட்டேட்டு? நீ பாட்டுக்கு உன் பொண்ணாட்டு கூட ஜாலியா எங்கேயாவது போயிருந்துருவ. நான் தானே தனியா அம்மாவை வச்சு போராடணும். எனக்குதான் வலி வேதனை அதிகம். அப்பாவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு பேச்சா பேசிட்டு இருக்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அதே சொல்லிட்டு இருக்க? அவர் ஒரு கொலகாரர், ஆனந்தி சுட்டுக்கொள்ள பார்த்தவர். அவர் ஒன்னும் தேச போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போன தியாகி கிடையாது. அவருக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண அப்படிதான் நடந்துக்குவாரு. பெத்த அப்பாவை விட எங்கிருந்தும் வந்து வேலை சேர்வ உனக்கு முக்கியமா போட்டால? எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். ஆமா, எனக்கு ஆனந்தி தான் முக்கியம். ஏன்னா அப்பா மாதிரி இவன் ஃப்ராடு கிடையாது, கொலை பண்றவ கிடையாது, அடுத்தவங்க சொத்தை திருடுறவ கிடையாது. இவன் நல்லவ, அந்த ஒரு குணம் போதும். ஓ, உன் நேர்மையும் நியாயத்தையும் வச்சு எங்க ஒரு கால் கிரவுண்ட் நிலம் வாங்கி காட்டு பாப்போம். என்ன வேணாலும் பேசு, ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்க ரெண்டு பேரையும் அப்பா வாழவே விட மாட்டாரு. அவர் மட்டும் வெளியே வரட்டும், உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றாருன்னு பாத்துட்டேரு. அனு, என்ன பேச்சு பேசுற? நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஹே, நீ என்ன பெரியவனா? உனக்கு யாராச்சும் புத்திமதி சொல்லிதானே ஆகணும். அப்பாவோட பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. என்ன வேணா பண்ணட்டும், அவர் எதுக்குற தைரியமும் தினாவிட்டும் என்கிட்ட இருக்கு, பாத்துருவோம். எந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வசந்த் எழுந்திருச்சு, நல்லபடியா நடமாடணும், அதுதான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு இந்த பிரச்சனை? டாக்டர், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. செக்கோ மரச்செக்கு எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் உன்னதம். தரம் எங்கள் தனித்துவம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.